வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு. செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டோரின் புஷ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள். 1700 ரூபாய் வேதனம் தமக்கு வழங்கப்படவில்லை, பெருந்தோட்ட தொழிலாளர்கள் விசனம். ஓமந்தை பனிக்கர் புளியங்குளத்தில் 235 ஏக்கர் காணி விடுவிப்பு. பொறுப்பற்ற விதத்தில் நாட்டின் சட்டத்தை மீறியுள்ளதாக அமைச்சர் ஜீவன் தொண்டமான் மீது குற்றச்சாட்டு. கோழி இறைச்சி குறித்து கடும் எச்சரிக்கை, அஜித் ஜெயசுந்தர தெரிவிப்பு. சிறுவர் பராமரிப்பு நிலையத்தில் பணத்திற்காக விற்பனை செய்யப்பட்ட சிறுமிகள். மலாவி நாட்டின் துணை ஜனாதிபதி பயணித்த விமானம் மாயம். நண்பருடன் இணைந்து மனைவியை கொலை செய்த கணவன். சகல நாடுகளுக்கும் சகல விதமான விசா வழிமுறைகளையும் சட்ட ரீதியான விசா ஆலோசனைகளையும் பெற்றுக் கொள்வதற்கு 10 வருட கால சேவை அனுபவம் கொண்ட சன் டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ். வர்த்தமானி அறிவித்தல் ஊடாக அதிகரிக்கப்பட்டு 1700 ரூபாய் வேதனம் தமக்கு வழங்கப்படவில்லை என பல பெருந்தோட்டங்களைச் சேர்ந்த தொழிலாளர்கள் விசனம் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் நேற்றைய தினம் தமக்கு வழங்கப்பட்ட மாதாந்த வேதனத்தை சில பெருந்தோட்ட தொழிலாளர்கள் ஏற்க மறுத்திருந்ததாக எமது செய்தியாளர்கள் தெரிவித்தனர். எனினும் அரசிற்கு சொந்தமான மாத்தளை எல்கடுவ பெருந்தோட்ட நிறுவனம் தமது தொழிலாளர்களுக்கு 1700 ரூபாய் நாளாந்த வேதனம் என்ற அடிப்படையில் நேற்றைய தினம் மாதாந்த வேதனத்தை வழங்கியிருந்ததாக அந்த நிறுவனத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் சில தனியார் பெருந்தோட்ட நிறுவனங்களும் அதிகரிக்கப்பட்ட வேதனத்தை வழங்கியுள்ளதாக எமது செய்தியாளர்கள் தெரிவித்தனர். எவ்வாறாயினும் ஜனவசம எனப்படும் மக்கள் பெருந்தோட்ட அபிவிருத்தி சபைக்கு சொந்தமான பெருந்தோட்டங்களின் தொழிலாளர்களுக்கும் அதிகரிக்கப்பட்ட 1700 ரூபாய் வேதனம் வழங்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை வர்த்தமானி அறிவித்தலின் பிரகாரம் தமக்கான வேதனம் அதிகரிக்கப்படாவிடின் எதிர்வரும் காலங்களில் நாடளாவிய ரீதியில் பணி புறக்கணிப்பு போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாக தாழ்நில பெருந்தோட்ட தொழிலாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. வேதன அதிகரிப்பை கோரி எல்பிட்டிய நகரில் பெருந்தோட்ட தொழிலாளர்கள் நேற்றைய தினம் ஆர்ப்பாட்டம் ஒன்றையும் முன்னெடுத்திருந்தனர். இன்று முதல் ரயில்கள் வழமை போன்று இயங்கும் என ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. லோகோமோட்டிவ் ஆபரேட்டிங் பொறியியலாளர்கள் சங்கத்தினால் ஆரம்பிக்கப்பட்ட தொழிற்சங்க நடவடிக்கை நேற்று பிற்பகல் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. பதவி உயர்வு உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து கடந்த 6ஆம் தேதி முதல் ரயில் சாரதிகள் தொழிற்சங்க போராட்டத்தை ஆரம்பித்திருந்த நிலையில் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னர் ரயில் பொது முகாமையாளர் எழுத்து மூலமாக வழங்கிய உறுதிமொழிக்கமைய தொழிற்சங்க போராட்டம் கைவிடப்பட்டது. அதன்படி இன்று காலை முதல் ரயில்கள் வழமை போன்று இயங்கும் என ரயில்வே பிரதி பொது முகாமையாளர் என்ஜே இந்தி பொலகே தெரிவித்துள்ளார். இதேவேளை எதிர்காலத்தில் ரயில் சேவையை மறுசீரமைப்பதற்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என ரயில்வே தொழிற்சங்க கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. ரயில்வேயை மறுசீரமைக்கும் அரசாங்கத்தின் திட்டம் தோற்கடிக்கப்படும் என அதன் இணை அழைப்பாளர் திரு SP விதானகே தெரிவித்துள்ளார். இதேவேளை தேசிய வளங்களை விற்பனை செய்வதற்கு எதிராக கையொப்பங்களை பெற்றதன் பின்னர் உயர் நீதிமன்றத்திற்கு செல்ல தயாராக உள்ளதாக தொழில் வல்லுநர்களின் தேசிய முன்னணி தெரிவித்துள்ளது. நாளை நாடாவிய ரீதியில் இந்த வேலை திட்டம் அமல்படுத்தப்பட உள்ளதாக அதன் தலைவர் கபில பெரேரா தெரிவித்துள்ளார். அமைச்சர் ஜீவன் தொண்டமான் அப்பட்டமாகவும் பொறுப்பற்ற விதத்திலும் நாட்டின் சட்டத்தை மீறியுள்ளதாக பெருந்தோட்ட நிறுவனங்களின் சம்மேளனம் குற்றம் சுமத்தியுள்ளது. அண்மையில் நுவரெலியா பீட்ரூ பெருந்தோட்டத்தில் அமைச்சர் ஜீவன் தொண்டமான் வெளிப்படுத்திய சட்டவிரோத மற்றும் ஏற்றுக்கொள்ள முடியாத நடத்தையை கடுமையாக கண்டிப்பதாகவும் பெருந்தோட்ட நிறுவனங்களின் சம்மேளனம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அவர் சட்டத்தை புறக்கணிப்பதும் அச்சுறுத்தல் தந்திரங்களை பயன்படுத்துவதும் பெருந்தோட்ட சமூகத்தில் பெரும் கவலையையும் பீதியையும் ஏற்படுத்தியுள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்தகைய நடவடிக்கைகள் நீதி மற்றும் சட்டத்தின் கொள்கைகளை குறைத்து மதிப்பிடுவது மட்டுமல்லாமல் அனைத்து தொழில் பங்குதாரர்களின் பாதுகாப்பிற்கும் கடுமையான அச்சுறுத்தலை ஏற்படுத்துகின்றது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நுவரெலியா பீட்ரூ தோட்டத்திற்கு பிரதம நிறைவேற்று அதிகாரி மற்றும் குழுவினர் வருவதை அறிந்த அமைச்சர் ஜீவன் தொண்டமானும் அவரது சகாக்களும் பலவந்தமாக தொழிற்சாலை வளாகத்திற்குள் நுழைந்து 4 மணி நேரம் அங்கு தங்கியிருந்ததாக பெருந்தோட்ட நிறுவனங்களின் சம்மேளனம் குற்றம் சுமத்தியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக அரசாங்கம் மற்றும் காவல்துறையினர் விரிவான விசாரணை நடத்த வேண்டும் எனவும் பெருந்தோட்ட நிறுவனங்களின் சம்மேளனம் கோரியுள்ளது. ஓமந்தை பனிக்கர் புளியங்குளத்தில் 235 ஏக்கர் காணி வனவள திணைக்களத்தால் விடுவிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவர் கு திலீபன் தெரிவித்துள்ளார். ஓமந்தை பனிக்கர் புளியங்குளம் பகுதிக்கு விஜயம் செய்து காணிகளை பார்வையிட்ட பின் நேற்றைய தினம் கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் பனிக்கர் புளியங்குளம் பகுதியில் வாழ்ந்த மக்கள் பலர் வாழ்வாதார பயிற்சிக்கு நீண்ட காலமாக காணியின்றி அவதிப்பட்டனர். இந்நிலையில் மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவர் என்ற வகையில் வனவள திணைக்களத்துடன் பல தடவை பேசி ஜனாதிபதியின் ஆலோசனைக்கு அமைய தற்போது அம்மக்களுக்காக காணி விடுவிக்கப்பட்டுள்ளது. வவுனியா ஓமந்தை பனிக்கர் புளியங்குளம்
குளம் குளத்திற்கான காணி உட்பட மக்களின் வாழ்வாதார பயிற்சிகளுக்காக 235 ஏக்கர் நிலம் வனவள திணைக்கள அதிகாரிகள் நேரடியாக வருகை தந்து பார்வையிட்டு அதனை விடுவித்துள்ளனர். இதன் மூலம் இப்பகுதியில் வாழும் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் 1 ஏக்கர் காணி வாழ்வாதார நடவடிக்கைக்காக வழங்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடவு சீட்டுக்கு விண்ணப்பிக்கும் போது தெளிவான தேசிய அடையாள அட்டையை கொண்டு வருமாறு குடியிருப்பு திணைக்களம் மக்களிடம் அவசர கோரிக்கை விடுத்துள்ளது. பழைய தேசிய அடையாள அட்டைகளை கொண்டுள்ள விண்ணப்பதாரர்கள் புதிய தேசிய அடையாள அட்டையுடன் தமது பணிகளை மேற்கொள்ள வரும்போது கடவுச்சீட்டை பெற்றுக்கொள்வது இலகுவாக இருக்கும் என குடிவரவு மற்றும் குடியாழ்வு கட்டுப்பாட்டாளர் ஹர்ஷ இலுக்குப்பட்டிய தெரிவித்துள்ளார். தற்போது வரையிலும் குடிவரவு குடியாழ்வு திணைக்களம் மற்றும் ஆட்பதிவு திணைக்களத்தின் தரவுகள் இணைக்கப்பட்டுள்ளது. எனினும் இன்னமும் டிஜிட்டல் அடையாள அட்டைகள் வெளியிடப்படவில்லை. இதனால் கடவுச்சீட்டு பெற வேண்டுமென்றால் புதிய மற்றும் தெளிவான அடையாள அட்டையுடன் வந்து சேவையை பெற்றுக்கொள்ளுங்கள். சில நாட்களாக தெளிவற்ற அடையாள அட்டையுடன் வந்து பலர் சேவையை பெற்றுக்கொள்ள முடியாமல் திரும்பி செல்கின்றார்கள். இதனால் புதிய அடையாள அட்டையை விண்ணப்பித்து பெற்றுக்கொண்டு கடவுச்சீட்டு பெற பாருங்கள். அனைத்து நாடுகளாலும் ஏற்றுக்கொள்ளப்படும் கடவுச்சீட்டை வழங்குவதே தமது திணைக்களத்தின் எதிர்பார்ப்பாகும் என அவர் தெரிவித்துள்ளார். சட்டவிரோதமான உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் கிரீம்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள் தொடர்பில் அவதானத்துடன் செயற்படுமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அழகு சாதன பொருட்கள் எவ்வித கட்டுப்பாடுகளுமின்றி சமூகத்தில் புழக்கத்தில் விடப்படுவதால் பாரிய சுகாதார பிரச்சனைகள் ஏற்பட்டுள்ளதாகவும் அதற்கு எதிரான சட்ட ஏற்பாடுகள் போதுமானதாக இல்லை எனவும் அரசு வைத்தியாதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. வயது, பாலினம் என்ற வேறுபாடு இல்லாமல் சருமத்தின் நிறத்தை ஒளிரச் செய்ய பல்வேறு வகையான அழகு சாதன பொருட்களை பயன்படுத்தும் போக்கு அதிகரித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் கட்டுப்பாடற்ற அழகு சாதன பொருட்கள் மற்றும் பொருட்களை பயன்படுத்துவதால் சுகாதார சிக்கல்கள் பதிவாகும் அபாயம் அதிகரித்துள்ளதாக சுகாதார திணைக்களங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. இதற்கமைய அழகிற்காக பயன்படுத்தப்படும் அழகு சாதன பொருட்கள் மற்றும் கிரீம்களில் அதிக செறிவுகளில் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளதாகவும் அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. கோழி இறைச்சி கொள்வனவு செய்யும் போது மக்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. அண்மைய வெள்ள நிறமைகளினால் மாசடைதல்களுக்கு உள்ளாகும் பண்ணை விலங்குகள் மூலமான நோய் தொற்றுகள் குறித்து இவ்வாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பல கோழி பண்ணைகள் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவற்றின் பல கோழிகள் கொல்லப்பட்டதாக ஒன்றியத்தின் பொதுச் செயலாளர் அஜித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். வெள்ள நீரினூடாக பல்வேறு நோய் கிருமிகள் பரவியிருக்கலாம் எனவும் எலிக்காய்ச்சல் வைரஸ் போன்றன பரவியிருக்கலாம் எனவும் தெரிவித்துள்ளார். பாக்டீரியா தொற்று காரணமாக பண்ணைகளில் கோழிகள் உயிரிழப்பதாகவும் வெள்ளம் காரணமாக இவ்வாறான பாக்டீரியாக்கள் ஒரு இடத்திலிருந்து மற்றும் ஒரு இடத்திற்கு பரவி இருக்கலாம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். வெள்ளத்தில் கொல்லப்பட்ட கோழிகள் சில கடைகளில் இறைச்சியாக விற்பனை செய்யப்பட்டதாகவும் அவ்வாறான சில கடைகளில் சுற்றிவளைப்பு மேற்கொள்ளப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. பொதுவாக கோழி இறைச்சியின் தோல் பகுதி வெள்ளை நிறமாக அன்றி சிவப்பாக காணப்பட்டால் அவை வெள்ளத்தில் கொல்லப்பட்ட கோழிகளாக இருக்கலாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் இவ்வாறு வெள்ளத்தில் உயிரிழந்த விலங்குகள் மீட்போல்ஸ் மற்றும் சொசேஜ் செய்வதற்கு அனுப்பி வைக்கப்படுவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. கண்டியில் உள்ள அரசு நன்னடத்தை திணைக்களத்திற்கு சொந்தமான சிறுவர் பராமரிப்பு நிலையத்தில் சிறுமிகளை பல்வேறு நபர்களுக்கு பணத்திற்காக விற்பனை செய்வதாக கூறப்படும் சிறுவர் தடுப்பு நிலைய கண்காணிப்பாளர் தொடர்பில் போலீஸ் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. நீதிமன்ற உத்தரவுக்கமைய நன்னடத்தை திணைக்களத்தின் மேற்பார்வையில் இந்த தடுப்பு முகாமில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள சிறுமிகளை சந்தேக நபர் பணத்திற்கு விற்பனை செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. மடத்துக்கம போலீஸ் நிலையத்தில் வசிக்கும் 17 வயதுடைய ஜுவதி ஒருவர் கடந்த 8ஆம் தேதி இரவு செய்த முறைப்பாட்டின் அடிப்படையில் சம்பவம் தொடர்பில் போலீஸ் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. சிறுவர் தடுப்பு நிலையத்தின் உதவியாளர் ஒருவர் சிறுமிகளை தவறான நடவடிக்கைகளுக்காக அதே தடுப்பு முகாமில் தேவையான அறை வசதிகளை செய்து கொடுத்து பணத்திற்கு விற்றுள்ளதாகவும் தகவல் கிடைத்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் கடந்த ஏப்ரல் மாதம் சிறுமியொருவர் 6 ஆண்டுகளுக்கு பணத்திற்காக விற்கப்பட்டுள்ளமையும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சிறுவர் தடுப்பு நிலையத்தில் உள்ள மருத்துவரை இந்த நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. சம்பவம் குறித்து முறைப்பாடு செய்த சிறுமி பாதுகாப்பிற்காக தற்போது அவர் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதுடன் அவர் மருத்துவ பரிசோதனைக்காக கடந்த 9ஆம் தேதி அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையின் சட்ட வைத்திய அதிகாரியிடம் அனுப்பி சிலாவும் ஜேம்ஸ் வீதியில் மேற்கொள்ளப்பட்டு அவசர அகழ்வாராய்ச்சியின் போது பழைய சுரங்கப்பாதையின் எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது.
நீர்வளங்கள் மற்றும் வடிகட்டமைப்பு சபையின் ஊழியர்கள் குழு ஒன்று பராமரிப்பு நோக்கத்திற்காக இவ்வாறான அவசர அகழ்வை மேற்கொண்டுள்ளனர். சுரங்கப்பாதைக்கு பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் செங்கல் சுவரின் ஒரு பகுதியும் தோண்டப்பட்ட இடத்தில் மிக தெளிவாக காணப்பட்டது. தற்போதைய சிலாபம் மாவட்ட நீதிமன்றம் அமைந்துள்ள கட்டிடம் டச்சு காலத்தில் சிறைச்சாலையாக பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. அந்த சிறைச்சாலையிலிருந்து சிலாபம் துறைமுகம் வரை இரகசிய சுரங்கப்பாதை இருந்ததாக தொல்லியல் பதிவுகள் இருப்பதாக தொல்லியல் மற்றும் வரலாற்று ஆய்வாளர் டேவிட் கயான் இந்திக்கு தெரிவித்துள்ளார். இந்த சுரங்கப்பாதையின் பாகங்கள் இதற்கு முன்னரும் பல இடங்களில் கண்டெடுக்கப்பட்டதாகவும், ஆனால் இது தொடர்பாக முறையான அகழ்வாராய்ச்சி எதுவும் இதுவரை மேற்கொள்ளப்படவில்லை எனவும் அவர் தெரிவித்தார். கொழும்பு தலகேடு பகுதியில் உள்ள வீடொன்றில் வைத்து கணவன் தனது நண்பருடன் இணைந்து மனைவியை கொலை செய்துள்ளதாக தெலங்கம போலீசார் தெரிவித்துள்ளனர். 31 வயதுடைய மனைவியை கொலை செய்துள்ளதாக தெலங்கம போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவத்தில் உயிரிழந்த பெண் தனது கணவருடன் வாடகை அடிப்படையில் வீடொன்றில் வசித்து வருவதாகவும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சந்தேக நபரும் அவரது நண்பர்களும் கூறிய ஆயுததாள் வீதியில் வைத்து பெண்ணை கொலை செய்துவிட்டு வீட்டின் கதவை பூட்டிவிட்டு சென்றுள்ளமையும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து சந்தேக நபர் இருவரும் முறைப்பாடு செய்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் ஹிகுரகுட பிரதேசத்தைச் சேர்ந்த உயிரிழந்த பெண்ணின் கணவரும் கலேவெல பிரதேசத்தைச் சேர்ந்த 44 வயதுடைய மற்றைய சந்தேக நபரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். தென்கிழக்கு ஆப்பிரிக்காவில் அமைந்துள்ள மலாவி நாட்டின் துணை ஜனாதிபதி பயணித்து ராணுவ விமானம் காணாமல் போயுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. மலாவி தலைநகர் லிலாங்வேயிலிருந்து துணை ஜனாதிபதி சவுலோஸ் கிளாஸ் சிலிமா மற்றும் 9 பேருடன் நேற்று காலை புறப்பட்ட மலாவிய பாதுகாப்பு படை விமானம் டேடாரிலிருந்து வெளியேறியதாக அந்த நாட்டு ஜனாதிபதி அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டேடாரிலிருந்து விலகியதிலிருந்து விமானத்துடன் தொடர்பு கொள்ள விமான அதிகாரிகளின் அனைத்து முயற்சிகளும் இதுவரை தோல்வியடைந்துள்ளன என மலாவியின் ஜனாதிபதி அலுவலகம் மற்றும் அமைச்சரவை தெரிவித்துள்ளது. விமான நிபுணர்களால் விமானத்தை கண்டுபிடிக்க முடியாமல் போனதை அடுத்து தேடுதல் மற்றும் மீட்பு பணி தொடங்கப்பட்டது. அந்த நாட்டு நேரப்படி காலை 9:17 மணியளவில் விமானம் புறப்பட்டு காலை 10:02 மணிக்கு எம்சுசு சர்வதேச விமான நிலையத்தில் திட்டமிடப்பட்டபடி தரையிறங்க வேண்டும். ஆனால் விமானம் அப்படியில்லாமல் டேடாரில் இருந்து விலகியதாக அந்த நாட்டு ஜனாதிபதி அலுவலகத்தின் அறிக்கை தெரிவிக்கின்றது. மேலும் இந்த விமானத்தை தேடும் பணி தீவிரமாக நடந்து வருகிறது. கடந்த மே மாதம் ஹெலிகாப்டரில் சென்ற ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி விபத்தில் சிக்கி உயிரிழந்துள்ளார். மேலும் அவருடன் பயணித்து அந்த நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹுசைன் உள்ளிட்ட சில மூத்த அதிகாரிகளும் உயிரிழந்தமையும் குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை மாவட்டத்தின் வாணிந்த பகுதியில் காட்டு யானை தாக்கியதில் வீடு சேதமாகி உள்ளதாக வீட்டு உரிமையாளர் தெரிவித்துள்ளார். இன்று அதிகாலை 1:30 மணியளவில் வேன் இல கிராமத்துக்குள் புகுந்து வீட்டை உடைத்து நெல் மூட்டைகளை எடுத்துச் சென்றதாகவும் தெரிவித்துள்ளனர். மேலும் கருத்து தெரிவிக்கையில் இது 2வது தடவையாகவும் இதனால் வீடு பாரிய சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் வீட்டின் உரிமையாளர் தெரிவித்துள்ளார். அண்மை காலமாக காட்டு யானைகளின் அச்சுறுத்தலுக்கு மத்தியில் தாங்கள் வாழ்வதாகவும் இதனால் பாரிய இழப்புகளை எதிர்கொண்டுள்ளதாகவும், இக்கிராமங்களில் காட்டு யானைகள் அட்டகாசம் செய்வதை தடுக்க அரசு எந்த நடவடிக்கையும் முன்னெடுக்கவில்லை எனவும் தெரிவித்துள்ளனர். காட்டு யானைகளினால் அண்மை காலமாக 3 மனித உயிர்கள் பலியாகியுள்ளதாகவும், இதனால் அவர்கள் அச்சத்துடன் வாழ்வதாகவும் அப்பகுதி மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். மாத்துளையிலிருந்து தம்புள்ளி நோக்கி சென்ற முச்சக்கர வண்டியொன்றும் தம்புள்ளியிலிருந்து வந்த காரும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்கு உள்ளானதில் இருவர் உயிரிழந்ததுடன் ஒருவர் படுகாயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நாவுலு அரங்கல பிரதேசத்தில் நேற்று இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. இந்த விபத்தின் பின்னர் முச்சக்கர வண்டி தீப்பிடித்து முற்றாக எரிந்து நாசமாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். விபத்து சம்பவம் தொடர்பில் காரின் சாரதியை நாவுல போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த விபத்தில் GM விமலரத்ன மற்றும் ஹீனா ஹமஹேதர சோமாவதி ஆகிய இருவரும் உயிரிழந்துள்ளனர். இத்துடன் சமூகத்தின் மதிநிற பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் media.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.